அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்று கபில் சிபில் தனது வாதத்தை முன்வைத்து வருகிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தமிழ் வழங்கலாம் கேட்கலாம். வணக்கம் செந்தமிழ், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். அமலாக்கத்துறைக்கு எதிராக செந்தில் பாலாஜி மனைவி தொடர்ந்த ஆட்கொணர் மனு மூன்றாவது நீதிபதி சி கார்த்திகேயன் முன்பு விசாரணை தொடங்கியது. அதற்கு பின்னதாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் இணையத்தின் வழியாக ஆஜராகி இந்த வழக்கை விசாரித்தார். இடையில் இணையத்தின் வழியாக விசாரிக்கும் போது இணைய வழி சற்று தடைப்பட்டிருந்தது. அதற்கு பின்னதாக மீண்டும் விசாரணை தொடங்கியது. மேகலா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் வாதங்களை முன்வைக்க துவங்கினார். அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் அதிகாரம் வழங்கி அதை சட்டத்தை கையில் எடுத்து அதிகாரத்தை அவர்கள் பின்பற்றி அதன் நடைமுறையில் கைது என்பது கைது செய்வதற்கு செந்தில் பாலாஜி விசாரிப்பதற்கும் அதிகாரம் உள்ளது என்று அவர் தெரிவித்திருந்தார். ஒழுங்குபடுத்தும் சட்ட விதிகள் அதிகாரிகளுக்கு எவ்வளவு தூரம் அதை எடுத்து சென்று ஒரு விசாரணை ஆணையத்தின் மூலமாக விசாரணை நடத்த முடியுமோ அதுவரை அந்த விசாரணையை கொண்டு செல்ல முடியுமே தவிர ஒழுங்குபடுத்தும் சட்ட விதிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் எந்தவித அதிகாரங்களையும் வழங்கவில்லை என்று தெரிவித்தார். இந்த வாதம் ஒரு தரப்பில் இருந்து வைக்கப்பட்டது. சுங்கவரித்துறைக்கு கைது நடவடிக்கையோ அல்லது காவலில் வைத்து விசாரிப்பதற்கான அதிகாரத்தை வழங்கியிருந்தாலும் புலன் விசாரணை, அதாவது இது போன்ற சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்படுகிற ஒருவரை புலன் விசாரணை துறையினர் அதிகாரம் செலுத்தி விசாரிப்பதற்கும் வருவாய் புலனாய்வு இயக்குநரத்துக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கை பொறுத்தவரை புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை எவ்வளவு தூரம் இந்த வழக்கை கொண்டு சென்று விசாரிப்பதற்கான எல்லா விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து வந்தார்கள். அதன் மூலமாகத்தான் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்தார். சட்டவிரோத பரம்பரிமாற்ற தடை சட்ட பிரிவுகளை விளக்கி அதற்கு பின்னதாக பெரிய வாதங்களை அவர் முன்வைத்தார். குற்றம் மூலம் பெற்ற பணத்தை வைத்திருப்பதாகவோ அதை மறைத்திருப்பதாகவோ எந்த ஆதாரங்களும் இதுவரை செந்தில் பாலாஜியிடத்திலிருந்து கைப்பற்றப்படவில்லை. அது கைப்பற்றப்பட்டிருந்தால் அவர் மீது அழுத்தமான விமர்சனங்களையும் அழுத்தமான தண்டனைகளையும் அவருக்கு உறுதி செய்வதில் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற வாதங்களை அவர் முன்வைத்திருந்தார். அதுக்கு பின்னதாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட பிரிவுகளின்படி அமலாக்கத்துறை விசாரணை மட்டுமே நடத்த முடியும் தவிர புலன் விசாரணை மேற்கொள்ள முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. ஏற்கனவே இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாது 28ஆம் தேதி வரை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அவர்கள் அவரை நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அவருடைய உத்தரவின்படி மருத்துவமனையில் இருந்தபடியே அவர் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டார். ஏற்கனவே இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றத்திற்கு வைக்கிற போது ஆட்கொணர்வு மனு எப்படி தாக்கல் செய்ய முடியும், நீதிமன்ற காவலில் வைத்திருக்கிற போது எப்படி ஒருவன் மீது ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்து அதன் மீது மேல்முறையீடு செய்து அந்த வழக்கை விசாரிக்க முடியும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். நீதிமன்ற காவலில் உள்ள செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தி முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடும்படி தொடர்ந்து அமலாக்கத்துறை கேட்டுக்கொண்டே இருந்தது. அதற்கு பின்னதாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்ற காவலில் செந்தில் பாலாஜி வைத்து விசாரிப்பதற்கான ஆணையும் பிறப்பிக்கப்பட்டு அவர் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார். இது சம்பந்தமாக மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் அதற்கு பின்னதாக வாதிடுவார் என்று கபில் சிபில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதுவரை இந்த வழக்கில் கபில் சிபில் முன்பு வைக்கப்பட்ட வாதங்கள் இதுவாக இருக்கிறது. அருணே செந்தமிழ், கபில் சிபில் தனது வாதத்தை முன்வைக்கும் பொழுது நீதிபதி ஏதேனும் அதனை அந்த வாதத்தை ஏற்க மறுத்து ஏதேனும் கேள்வி எழுப்பினாரா? ஏற்க மறுத்து அவர் கேள்வி எழுப்பவில்லை. அதாவது நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ள போது ஆட்கொணர்வு மனு எப்படி தாக்கல் செய்ய முடியும், அதாவது நீதிமன்றத்திற்கு அவருடைய மனைவி சொல்லும்படி எப்படி தன்னுடைய கணவனை எங்களுக்கு வீட்டில் இருக்கிறவர்களுக்கு எந்த அறிவிப்பும் முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர்கள் அழைத்து சென்று விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள், அவரை காணவில்லை என்பதன் மூலமாகத்தான் அவர்கள் ஏபிஸ் கார்பஸ் என்ற ஆட்கொணர்வு மனுவை போட்டிருந்தார்கள். அதற்கு நீதிபதி கபில் சிபில் இந்த வாதங்களை தொடர்ச்சியான பல வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிற போது நீதிமன்ற காவலில் வைக்க அதிகாரம் முடித்தது ஆட்கொணர்வு மனு எப்படி தாக்கல் செய்ய முடியும் என்பது போன்ற ஒரு சில கேள்விகளை மட்டும்தான் எழுப்பியிருந்தார். முழுவதுமாக கபில் சிபில் அவர்களுடைய வாதத்தை மறுத்தோ அல்லது அவரின் மீது அவருடைய வாதங்களின் மீது அதிகாரம் செலுத்துகிறபடியோ எந்த விதமான வாதங்களையும் நீதிபதி இதுவரை முன்வைத்ததாக இல்லை.
செந்தவேல், ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை இரண்டு நீதிபதிகள் அமர்வுல விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது மூன்றாவது நீதிபதிக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில புதிதாக ஏதேனும் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கா கபில் சிபில் தரப்புல? அருணேஷ், இதுவரையிலும் புதிதான ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று நீதிபதி அவர்களை தெரிவித்திருக்கிறார், கபில் சிபில் அவர்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது அங்கு குற்றத்தின் மூலமாக அவர் ஏதேனும் பணத்தை பெற்றிருக்கிறார், அல்லது அவர் பெற்ற பணத்தை அவர் வீட்டில் தான் வைத்திருக்கிறார், அல்லது அலுவலகத்தில் தான் வைத்திருக்கிறார், அதை மறைத்து வைத்திருப்பதாகவோ எந்த விதமான ஆதாரங்களும் இதுவரை சட்டப்பூர்வமாக அமலாக்கத்துறையினரால் கைப்பற்றப்படவே இல்லை என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் தான் தெரிவித்திருக்கிறார். அதனை தொடர்ந்து அதற்கு பிறகான எந்த வாதங்களும் அவர் அந்த பணத்தை வைத்திருப்பதாகவோ அல்லது அவர் பெற்றதாக சொல்லப்படுகிற பணத்தை வைத்திருப்பதற்கான ஆதாரங்களோ எதுவும் இதுவரை கைப்பற்றப்படவில்லை என்பது மட்டும்தான் இப்போதைக்கான வாதங்களாக இருக்கிறது. அருமை, செந்தமிழ் கபில் சிபில் வாதம் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது அமலாக்கத்துறை சார்பில் முன்வைக்கக்கூடிய வாதங்கள்ல அவங்க தரப்பிலாவது ஏதேனும் முக்கிய ஆவணங்கள், திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஆவணங்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க சார்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தபடி, நீதிபதி கேட்டிருப்பதுபடி, ஆட்சிமணர்வு மனு போடுவதற்கான அதிகாரம் எப்படி உங்களுக்கு இருக்கிறது என்ற கேள்வி நீதிபதி எழுப்பியிருந்தார். அது சார்ந்து அது தொடர்பான வாதங்களைத்தான் அமலாக்கத்துறையினரும் முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எல்லா விதமான அதிகாரங்களும் அமலாக்கத்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அமலாக்கத்துறை முன்கூட்டியிருந்தே தெரிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது அவர்கள் எழுப்புகின்ற முக்கியமான கேள்வி, 8 மணி நேரம் அதாவது 18 மணி நேரம் சோதனை நடந்த போது இல்லாத நெஞ்சுவலி எப்படி ஏற்பட்டது என்பதைத்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் கேள்வியாக எழுப்பியிருந்தார்கள். இந்த வழக்கை இன்னும் தீவிரப்படுத்துவதற்காக எல்லா நடவடிக்கையும் அமலாக்கத்துறையினர் அவர்கள் கைக்கொண்டு அதன் மூலமாக அவர்களுடைய வாதங்களை முன்வைத்து வந்தார்கள். இதற்கு பின்னதாக கபில் சிபிலுடைய வாதம் நிறைவடைந்திருக்கிறது. என்ஆர் இளங்கோவன் மூத்த வழக்கறிஞர் அடுத்ததாக வாதிடுவார் என்று கபில் சிபில் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்க பிரிவு துறையினரிடமிருந்து என்ன விதமான வாதங்கள் இனிமேல் வைக்கப்படுகிறது, ஆதாரங்கள் ஏதேனும் சமர்ப்பிக்கப்படுமா என்பது போன்ற ஆதாரங்கள் இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். அருணேஷ், விரிவான தகவலுக்கு நன்றி செந்தமிழ்.